நான் தானே முருகன். உனக்கு இங்க என்னடா வேலை? தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன், வேற யாராவது திருட்டு பசங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். கள்ளக்காயா திருடுறீங்க? திருட்டு பசங்க வாடா அப்படி. பூவையம்மா, பூவையம்மா, உங்க பிள்ளையோட யோகியதை பாத்தீங்களா? என் கடலை காட்டுல புகுந்து கடல் தீரானுங்க. ஊர்க்காலுக்கு அவரும் பிள்ளையாச்சான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். இல்ல அங்கேயா மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பேன். கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து திருடுனீங்க? நான் திருடலமா, ராகுல் தான் திருடுமா. திருடுறது தப்பு. அம்மா அடிப்பாங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? இல்லம்மா, இதனால்தான் நான் மாட்டிக்கிட்டேன். இல்லன்னா தோட்டக்காரனுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு ஓடி வந்திருப்பேன். தோட்டக்காரனுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு ஓடி வந்திருப்பியா? உனக்கு எவ்வளவு தீவிரம் எங்க கிட்ட சொல்றேன். அப்பா வந்துட்டாரு. போங்க போங்க, ஸ்கூலுக்கு போங்க. என்னடா பசங்களா, பள்ளிக்கூடத்துக்கு போங்க போங்க. இது எங்க அப்பா மெட்ராஸ்ல சைனா பஜார்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இந்த பக்கம் பென்சில் எழுதுந்து அழிக்கலாம், இந்த பக்கம் மயில் எழுதுந்து அழிக்கலாம். டேடே, ஒரு வாட்டி குடுற பாத்துட்டு தரேன். உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். உங்ககிட்ட கொடுத்தா திரும்பி வராது. ஓஹோ, அப்படியா? வச்சுக்க வச்சுக்க, அத நீ எத்தனை நாள் வச்சுக்கிறேன்னு பாக்குறேன். நீ மட்டும் டீச்சர் கிட்ட சொன்ன, பள்ளிக்கூடம் விட்டதும் உன்னை சாணி தட்டிடுவேன். ஜாக்கிரத டீச்சர். ராமு என் அழியில பிறகு திடீட்டான் டீச்சர், கேட்டா அடிப்பேன்னு சொல்றான் டீச்சர். டேய் ராமு, இங்க வா. ஏண்டா அழியில பிறகு நீ எடுத்தியா? சத்தியமா நான் எடுக்கிற டீச்சர். டேய் ரத்னம், அவன் எடுத்ததை நீ பாத்தியா? நான் பார்க்கல டீச்சர். டீச்சர் டீச்சர், அழியில பிறகு ராமு தான் திருடி அவனோட டவுசர் பட்டையில மறைச்சு வச்சிருக்கான் டீச்சர். யோகிய பயல, திருடிட்டு போய் வர சொல்றியா? கிளாஸ் முடியற வரைக்கும் போய் பெஞ்ச் மேல நில்லு. போ. டீச்சர் கிட்ட சொல்லி ராமு பெஞ்ச் மேல நிக்க வச்சிட்டான் பாத்தியாடா? ஆமா ராமு, அப்படிதானே பண்ணோம். டேரக்டா என்ன டீச்சர் என்ன தரம் பாரு ராமு. ராமு தானே? வரட்டு வரட்டும், நாளைக்கு உங்க கிளாஸுக்கு வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீயா திருடுற அளவுக்கு வந்துட்டியா? ஏண்டா எத்தனை நாளா இந்த வேலை செய்யற? இன்னைக்கு தான்ப்பா அம்மா வாங்கிட்டீங்க, காது கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் இந்த வயசுல உனக்கு திருட்டு புத்தியா? அம்மா! கார்மேகம், என்னப்பா இது? காலங்காத்தால புள்ளைய எடுத்துட்டு வந்து நிக்கிற? இந்த தருதல பயல பிள்ளையா பெத்ததுக்கு என்ன தலகுனிய வச்சுட்டாங்க? என்ன நடந்த விஷயத்தை சொல்லு. சொல்றது கேட்க வெக்கமாவும் வேதனையாவும் இருக்குங்க. இந்த முட்டா பயமாவ எனக்கு மகனா பிறந்துட்டு வயல்ல போய் நெல்ல திருடிட்டாயா? அவன் செஞ்ச குத்தத்துக்கு நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேங்க. கார்மேகம், என்னப்பா இதுக்கெல்லாம் போய் எழுந்துரு. இல்லைங்க, இந்தாங்க 5 ரூபாய் அபராத தொகை. அப்பா, அந்த 5 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. அதுக்காக நான் 50 தடவை வேணாலும் ஒரு காலை விளையாடுறேன். இந்தாப்பா, சின்ன பையன் ஏதோ தெரியாதனமா நடந்துட்டான்னா அதுக்கு போய் அபராதம் அபராதம்னு பெருசு படுத்துறிய, எல்லாம் சரியா போயிடும். போ. அப்படி இல்லைங்க, ஊருக்கெல்லாம் எது நீதியோ அதே நீதிக்கு நான் கட்டுப்பட்டு வந்தானுங்களே. இந்தாங்க வர்றங்க. அப்படியா செஞ்ச? அட பாவி. அடியே, இந்த பயல நல்லா கண்டிச்சு வை, இல்ல நம்ம குடும்ப பேரையே கெடுத்துடுவோம்.
வயல்ல போய் நெல்லை தேடி வாங்கி தின்றாலும் வந்துட்டேடா. உங்க அப்பா பேரை கேட்க வந்தே அன்பா சொல்லி பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன், நீ திருந்தே. இனிமே சூடு போட்டதா நீ திருந்துவே. Thank you.
உங்களுக்கு இவ்வளவு சொத்து பத்தி இருந்தோம் என்னங்க பிரயோஜனம்? யா எல்லாத்தையும் உன் பேர்ல ஏஜ் வைக்க சொல்றியா? சுமர்றா, முதலாளி அம்மா இல்லாத வீடு தெய்வம் இல்லாத கோயில் மாதிரி தானுங்களே இருக்குது. என்னடா செய்யறது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி சொல்லாதீங்க முதலாளி, மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆயிரம் ரதியை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்துறேன். இந்த காலம் கூட உனக்கு தெரியுமா? ஏய், ஆயிரம் ரதியும் ரம்பையும் கிடைப்பாங்க, ஆனா என் பெஞ்சாது கீழாகுமா? அப்படியே கிடைச்சாலும் வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பத்தி பேசுறது மகா பாவம். அப்ப முதல்ல ஒண்ணு செய்வோம் முதலாளி. என்ன? பொன்னி அம்மாவுக்கு. பொன்னி அம்மாவுக்கு என்ன? ஒண்ணு விளக்கணுமா? முதலாளி எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டாங்க. தண்ணிக்கு போயிருக்கிறதா சொன்னேன், அவ்வளவுதாங்க. அப்படியா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்ட, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஏமா, தண்ணி எடுக்க நீயமா போனும். போனா என்னப்பா, எப்போ சுறுசுறுப்பா வளைச்சா அதான் உடம்புக்கு தெம்பு, அழகு, ஆரோக்கியம். இவனை மாதிரி சோம்பேறியா இருக்கிறது வீட்டுக்கும் நல்லது இல்ல, நாட்டுக்கும் நல்லது இல்ல. அம்மாடி, உன்னோட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. உன் அபிப்பிராயம் எப்படியோ அப்படியே செய்யலாம். கும்பிடுறேங்க. வா கார்மேகம், என்ன விசேஷம்? மஞ்சு வரட்டு மாடு வயல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க, அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல கட்டிருக்கிறேங்க. திருட்டு மாட்டை கொண்டு போய் கொண்டு தொழுவத்துல கட்டணும், இல்லன்னா ஊர் சவுக்கையில கட்டி வச்சு அபராதம் வசூலிக்கணும். அதுதானுங்களே முடியாது. ஏப்பா, அது நம்ம வீட்டு காளைங்க, நம்ம வயல்ல தான் மேய்ஞ்சது. ஏப்பா, அது பாயிர மாடாச்சே, அதை எப்படி பிடிச்ச? திருட வர்றவங்க கூட கையில கத்தியோட தாங்க வர்றான், அதுக்காக அவரை பிடிக்காம இருக்க முடியுங்களா? கையில ரத்தமா இருக்கு. அது மாடு பிடிக்கிறப்ப கொம்பு குத்திருக்கீங்க. ஓடி போய் பாப்பாட்ட கேட்டு அந்த மருந்து டப்பா வாங்கிட்டு வா. சரிங்க. ஏப்பா, இது முன்னாடியே சொல்லிர கூடாது. எப்படிங்க சொல்ல முடியும்? கார்மேகத்துக்கு வயசாயிருச்சு, திருட்டு மாட்டை பிடிக்கிறதுக்கு கூட உடம்புல வலு இல்ல. நீங்க நினைச்சிட்டா காவல் கம்பு கை மாறிடுமோன்னு பயந்திருப்பாரு. நல்லா பாருங்க. ஏய், ஸ்பானர் கொண்டு வா. கொண்டு வரேன். இப்படி ஒரு சானரா? என்ன மேடின்? மேடின் டிஜாங்கோ. சானர் கேட்டா அது ஒரு குட்டி. ஓ, சானரா? இந்த முண்டமே சானர் குடுறா? எதுக்கு பம்பு? இந்த உனக்கு தேவையானது எடுத்துக்க. ஏங்க, நீங்க வெட்டிக்கிறதான வச்சிருக்கீங்க? உடனே கையை எடுத்துட்டு பேசையா. ஆமா, உன் பேர் என்ன? ஜாக்கி. காருக்கு மட்டும் ஜாக்கி வை, ஆளுக்கு வைக்காதே. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? நானும் ஒரு மெக்கினி ஷாப் வைக்கலாம் தான். என்ன ஷாப்பு? மெக்கினி ஷாப்பு. முதல்ல மெடிக்கல் ஷாப்புன்னு சொல்ல கத்துக்க, அப்புறம் நமக்குள்ள பணம் வர செலவு எல்லாம் பண்ணலாம். உள்ள போய் செல் போட. ஏங்க, செல்ப் எங்க வச்சிருக்கீங்க? வீட்டுல வச்சிருக்கிறேன். காரை கொண்டு வந்திருக்கீங்க, கையோட எடுத்துட்டு வர வேணாமா? செல்பா? செல்ப் என்ன? அதுவா? அதேதான். ஒரு கார் வருது, காங்கடி போய் கொலை போடலாம்.
எப்படி நாத்து மூடிய குறுக்க போட்டுட்டு லோ லோ லோன்னு கத்துறீங்க? இது எங்க கிராமத்து பழக்கம். எங்க கிராமத்துக்குள்ள யாராவது புதுசா வந்தா நாத்து மூடிய குறுக்க போட்டுட்டு கொலவை போடுவோம். 5 ரூபாய் கொடுத்தாதான் வழியே விடுவோம். அதுக்கு பட்டணத்துல இருந்து எவனா குடிமை வச்சவன் வருவான், அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. நாங்க ரெண்டு பேரும் இந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க. அப்படிங்களா? நீங்க ஓட்டிட்டு வந்தீங்களே காரு, அது கூட இங்கதான் பிறந்து வளர்ந்துச்சுங்களா? என்ன? Shut up! I say you shut up! Mister, நானும் படிச்ச பொண்ணுதான். ஆனா உன் பழக்க வழக்கம் சுத்த கர்நாடக மாதிரி இருக்க. மகாத்மா காந்திய கூட சில பைத்தியக்காரங்க சுத்த கர்நாடகம் தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக அவர் ஒண்ணும் கவலைப்படல. இந்த நாட்டோட உயிர் நாடியே கிராமத்துல தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லிட்டு போனாரு. அதுக்காக காந்தி பேரை சொல்லி இப்படி வழிபறை நடத்துறதா? இதுக்கு பேரு வழிபறி இல்ல. இந்த கிராமத்துக்கு புதுசா வர்றவங்களுக்கு நாங்க குடுக்கற வரவேற்பு. அதுக்கு அவங்க குடுக்கற காசுக்கு பேரு அன்பளிப்பு. உங்க வரவேற்பும் அன்பளிப்பும் வேண்டான்னு முன்னால போனா ஐயோ அம்மா தன்ன பாவம், பின்னால போனா ஐயோ அப்பா தன்ன பாவம். புதியா பாட்டு தன்ன பாவையா? எனக்கு தான் பாட்டு சித்து விட்டாங்களே. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, இத நம்பி நீங்க எங்க வேணா போலாம். நம்பி எங்க வேணா போலாமா? போலாம் போலாம். வந்த இடத்துல சில்லறை எல்லாம் செலவாயி போச்சு. உங்களுக்காக செக் எழுதி வச்சிருக்கேன். 5 ரூபாய் செக்கா சார்? இதை மாத்திரத்துக்காக நாங்க பட்டணத்துக்கு போனோம், அதுக்கு 10 ரூபாய் செலவாகுங்க. இந்த செக்க நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப கூலி அவரு கேடுறா? ஏங்க கூலி வந்ததுல இருந்து இது மேல உன் கண்ணு இருக்குல்ல, உனக்கே கொடுத்துறேன். 13.5 கேரட். இந்த கஷாயம், இதை சாப்பிட்டா உடம்பொலியும் காய்ச்சலும் குணமாகும். அம்மா அம்மா குறந்த வந்துட்டானே பாடா. காவலுக்கு போன இடத்துல மாடு குத்திச்சு. அந்த வலியை தாங்க முடியாம காய்ச்சலும் அடிக்கணும். ஐயோ நீங்க ஏன்பா மாட்டுக்கிட்ட போனீங்க? என்ன இவன் ஏண்டா வயலுக்குள்ளார பூந்து மேயற மாட்டை எட்டை இருந்தா பிடிப்பாங்க, கிட்ட போய் கண்டா பிடிக்கணும். அதுக்காக பாயிர மாட்டை போய் குடிச்சு கையில குத்தும் போட்டு ரத்தம் சிந்தணுமா? மடையா மடையா, ஊர்காவலுக்காக நான் சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் என் பரம்பரைக்கு நான் சேர்த்து வைக்கிற சொத்துடா. அப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு வில மதிக்க முடியாத சொத்து. ஆமா எல்லாம் பேச்சோட சரி, காரியத்துல ஒன்னத்தையும் காணும். என்னமா அப்படி சொல்லிட்ட? பின்னா பெரியவன் தான் உதவாக்கறையா ஊரை விட்டே ஓடி போயிட்டான். நீயாவது உதவி ஒத்தாசையா இருப்பேன்னு நினைச்சுதான் உன்னை பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வச்சு. நீ என்னடா நாலு ரோட்ல போய் உட்காந்துக்கிறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமே போயிடுச்சு. இப்ப ஊர்காவலுக்கு யார் போறது? கவலைப்படாத, அப்பாவுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் ஊர்காவலுக்கு நான் போறேன். நடையா நடை அழகி நாதாங்கி காதழகி கோயில் சிலை அழகி கொல்லுதடி உன்னாச நடையா நடை அழகி நாதாங்கி காதழகி கோயில் சிலை அழகி கொல்லுதடி உன்னாச தப்பரம் போல தொப்பகணபதி இங்கே வந்திருக்க பாருங்கடி சப்பரம் போல தொப்ப கணபதி இங்க வந்திருக்க பாருங்கடி கீழே போட்டு ஏன் லோலோ லோலோ கத்துற? பாரு யாராவது எதிர்க்க வந்தா கையில இருக்க பொருளை தூக்கி முன்னாடி போட்டுட்டு கொலை விடுவோம். 5 ரூபாய் பணம் கொடுத்தாதான் வழிய விடுவோம். அப்புறம் தாண்டினா ஐயோ அம்மாவை தாண்டின பாவம், பின்னாடி போனா ஐயோ அப்பாவை தாண்டின பாவம். ஏன் ஐயோன்னு கத்துற? ஆமா இது எந்த ஒரு பழக்கம்? அது மெட்ராஸ் பழக்கம், பட்டணத்து பழக்கம். 5 ரூபாய் ஆடு மேய்க்க வந்த இடத்துல பணத்துக்கு எங்க போறது? அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு தேவை பணம், எல்லாம் 10 தோப்பு போடு.
கடனை கொடுத்த இடத்துல தான வசூல் பண்ண முடியும். நீ எனக்கு கடன் கொடுத்தியா? ஆமா, நான் தான் உனக்கு கடன் கொடுத்தேன். எங்க கொடுத்த? எப்பயா கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? ஆமா கொடுத்தேன். அன்னி கார் ஓட்டிட்டு வரும்போது 10 தோப்புக்காரன் கேட்ட கொடுத்தேன். இப்போ நான் அதை வசூல் பண்ணிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன். யோ, நீ பாலியா? கை கை. சரி சரி, அனாவசிய பேச்சனத்துக்கு பணத்தை எடு. எல்லாம் 10 தோப்புக்காரன் போட. போடலன்னா? போடலன்னாவா? அப்படியே குண்டு கட்டா கட்டிக்கிட்டு போய் போய் ஐயா மட வாய்க்கால போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி அமுக்கி உன்னை தெப்பமா நனைய வச்சுட்டு தான் போவேன். ரொம்ப நல்லதா போச்சு, நானும் குளிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, இப்படி பொம்பளைங்களை குளிப்பாட்ட வேலை எத்தனை நாளா நடக்குது? இது வரைக்கும் நடக்கல, இன்னைக்குதான் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். யோ, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய தொட்டா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி சரி சரி. ஆமா, வசூலுக்கு வந்தவன வெறுங்கைய அனுப்புறது உனக்கே நல்லா இருக்கா? இந்தாயா இத வச்சுக்க, நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்துட்டு இத வாங்கிட்டு போறேன். நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்தா இந்த மோதிரத்தை மட்டும் தருவேன். இதோட வந்த உன் மனச என்னைக்குமே தரமாட்டேன். எதோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறேன். அதெல்லாம் பொண்ணு இல்ல, பொண்ணு பொண்ணு பண்ணையான பொண்ணு. அவதான் போயிட்டாள. அது இல்லடா, அவளுக்கு என் மேல அதுடா. எது அதுவா? டேய், அவள்லாம் ஒரு மாதிரி. அவளை நம்பி போன எங்கேயாவது கொண்டு இறக்கி விட்டுருவா. சே, சும்மாடுறா. இதை பார், மோதிரம் கொடுத்துட்டு போயிருக்கா. இது ஏன் மோதிரம் ஆச்சு? 9 ரூபாய் கொடுக்குற நல்லா இருக்கு. போட்டீங்களாப்பா? ஆமாம்மா. டேய் ஜாக்கி, என்னடா கண்ணிலேயே மேயிற? குழந்தேன்னு சொன்னீங்களே, அதான் தேடுறேன். வளர்ந்துட்டா கூட இவன் எனக்கு குழந்தை தானடா. இதுவா குழந்தை? அம்மா, நேத்துக்கு உங்ககிட்ட ஒரு மோதிரம் கொடுத்தனே, அத போய் கொண்டு வா. அத நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு இல்லப்பா நினைச்சேன். ஐயய்யா, அது ஜாக்கியோட மோதிரம்மா. போ, போய் கொண்டு வா. சரிப்பா. இந்த நோட்ல இருக்க ஓட்டையில உலகமே தெரியுது. இத குடுத்து நேமத்தை பாக்குறியா? வேற நோட் கூட என்கிட்ட வேற நோட் இல்லையா? இல்லனா வீட்டுல போயிட்டு வா. மோதிரம் இல்லாம வீட்டுக்கு போனா அப்ப முதுகு தலை உரிச்சிருவாரியா? அப்போ கிட்டவா? எதுக்கியா? எதுக்கா? முதுகு தேய்க்கிறதுக்கு ஆசை தாசை. அப்பள வட மோதிரம் வேண்டாமா? வேறையா? டேய் டேய் டேய், அங்க எங்க சுத்தி கடைசியில ஆத்துக்கே குட்டி வந்துட்டீங்களே. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன். ஒண்ணு பாத்தீங்களா, தண்ணியில விளையாடுறாங்க. என்ன மாதிரி மோரத்தை எடுத்துட்டு வர சொல்லி ஆத்துல இருந்து தோப்பறம் போட்டுட்டு இவரே தெரியாதா? பார்மையத்துக்கு மவன் மோதிரம் எங்க? அது அதாங்க, உங்க பொண்ணு ஆத்துல மோதிரத்தை விட்டுடுச்சு. நான் ஒரு மந்திரம் சொல்றேன், கங்காதேவி வேண்டிக்கோ, 10 தோப்புக்கரணம் போடு, மோதிரம் கிடைச்சிருன்னு கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே, பயா பட்டணத்துல போய் படிச்சுட்டு மந்திரம் படம் கத்துட்டு வந்திருக்காங்க. போன வாரம் என் பரிசு இங்கதான் காணாம போச்சு. அது வந்து அது வந்து பரிசு காணா போன உடனே மந்திரம் போட தான் கிடைக்கும். ஒரு வாரம் ஆனா கங்காதேவி முழுகிடுவான். ஏங்க, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி அல்ல. எனக்கு உன் மந்திரம் பலிக்குதோ இல்லையோ நீ பொழைச்சுக்குவேன். என்ன மாதிரி என்ன கண்ணில் நின்றுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாமா.